ஆன்மா தெளிவு அடைவதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வெளிச்சம் இருட்டில் கிடக்கிற ஆன்மா, நரகத்தை கிடக்கிற ஆன்மா தெளிவடையுது. ஆன்மா தெளிவடைந்தால் அறிவு தெளிவடையுது. அறிவு தெளிவடைந்தால் உடம்பு என்ன, உயிர் என்ன என்று அறியலாம். அப்போ அறிவு தெளிவடைந்தால் ஆன்மாவை பற்றி அறியும். ஆன்மாவு காக்கம் தந்தால் அறிவு தெளிவடையும். தெளிவடைந்த உயிர், தெளிவடைந்த அறிவு ஆன்மாவை பற்றி சிந்திக்கும். தெளிவடைந்த அறிவு ஆன்மாவை பற்றி சிந்தித்தால் உடம்பை பற்றி அறியதான் வேண்டும். அறியும், தானே அறியும். அப்போ நிலையில்லாத ஒரு உடம்பு பெற்றிருக்கிறோம். அதை நிலைத்திருக்கும் போதே ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும். அப்போ ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடும்போது ஆன்மா மூச்சு காட்டு மையமாக கொண்டிருக்கு. அது ஆன்மா என்பது ஆன்மா ஏக்கமே, மூச்சு காட்டு ஏக்கமே மன்னனாக மனமாக இருக்குது. ஆன்மா ஏக்கமே அறிவாக இருக்குது. ஆன்மா மூச்சு காட்டு ஏக்கமே ஆன்மாவாக இருக்குது. ஆன்மாவுக்கு வெளிச்சம் தந்தால், ஒளி தந்தால் அதோடைய விளைவுகள் அறிவுக்கு வெளிச்சம் இருக்கும், மனசு செம்மைப்படும். அதுக்கு என்ன உபாயம்? வாசி காட்சியோடு மூச்சு காட்டோடு பழக வேண்டும். இப்போ ராமதேவர் என்ன செய்கிறார்? ஒரு பக்கம் அது முன்னேமே உணவு பற்றி தான் சொல்லியிருக்கிறார். காப்பியோ டீயோ அது ஒரு அந்த உணவு முறைலாம் பின்னாடி இருக்குது. அதில் பின்னாடி எழுதியிருக்கிறார், புஸ்தகத்தில் இருக்கு. அது அப்போ இப்போ சைவ உணவு, காப்பி டீயோ அல்லது குளிர்பானமோ வேறு வகையான தவத்துக்கு இடையூறான உணவு சாப்பிடாமல் சைவ உணவாக உண்டு அரவுப்புன்னு சொல்லியிருக்கிறார். குறைச்சிக்கலாம். அப்போ என்ன செய்கிறான்? அந்த ஆன்மாவுக்கு ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆன்மா முன்னமே சொல்லியிருக்கோம், 9 வாசல் கொண்ட ஒரு ஓட்டை வீட்டில் தான் ஆன்மா. 9 வாசல், வீடு வலுவாக இருக்கலாம், ஆனால் 9 வாசல், அடைபடாத வாசல், கதவு இல்லை. இதுக்கு அதுக்குள்ளே தான் ஆன்மா இருந்துகிட்டு இருக்கு. அதை அந்த ஆன்மாவுக்கு ஆக்கம் தந்து ஆன்மா உரம்பெற செய்து அந்த ஆன்மா தெளிவடைந்து, ஆன்மா முன்னே சொன்னோம், ஆன்மா தெளிவடைந்தால் அறிவு தெளிவடையும், அறிவு தெளிவடைந்தால் நல்ல சிந்தனை வரும் சொல்லி அந்த ஆன்மாவை தட்டி எழுப்ப வேண்டும். அப்போ மூச்சு காட்டு பயிற்சி வேணும். அப்போ ஆன்ம ஜெயம் பெற்றவர்கள், ஆன்ம ஜெயம்னா என்னன்னு கேட்டான். 9 வாசலில் இருந்த கோட்டையை அது அப்படியே இருக்கலாம். 10ஆம் வாசலாகிய பூர்வமத்திலே அந்த ஆன்மா சென்று விட்டால் 9 வாசலும் ஒரு மந்திரத்தால் 9 வாயில் அடைபட்டு போகும். ஐம்புல கதவை அடைப்பதை காட்டி ஐம்புலனுக்கு வேலை இல்லை. அப்போ அந்த ஆன்மாவை கொண்டு 9 வாசலில் இருக்கக்கூடிய 9 வாசல் ஓட்டை உள்ள இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவை ஆசாந்தனை கொண்டு 10ஆம் வாசலாகிய புருமத்தியில் வாசல், அது ஒரு வாசல், அதை செழித்து விட்டால் கல் அடைபட்டோம். வேல்நாள் படாவின் நன்றாற்றின் அகதொருன் வாழ்நாள் வலி அடைக்கும் கல்லுன்னா வாழ்நாள் வந்து போகின்ற மூச்சு காற்றை அடைத்து விட்டோம். வெளியே போனாதானே மரணம். உள்ளே தங்கிவிட்டால் வலி அடைந்து விட்டது. மனிதன் வாழ்க்கை நடத்துகிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.